வருது என்ற கேட்டார். பாஸ்டர், நிறைய வாழ்க்கையில் நிறைய ஏரியாக்கள் செத்து போயிருக்கு. வருமானங்கிற பகுதி, சுகம்ங்கிற பகுதி, சந்தோஷங்கிற பகுதி, நிம்மதிங்கிற பகுதியெல்லாம் செத்து போய் கிடக்கு. இந்த பகுதிகளெல்லாம் ஒரு மாற்றம் வரணும்னா என்ன செய்ய அப்படின்னு கேட்டார். நான் சொல்கிறது என்னென்னா, ஜாய், கர்த்தருக்குள்ளே நீங்கள் சந்தோஷமாக இருக்கும்போது மரித்து போன பகுதிகளெல்லாம் உயிர்ப்பிக்கப்படும். நல்லா கவனிங்க, மரித்து போன பகுதி, எந்தெந்த பகுதியெல்லாம் செத்து போய் கிடக்கோ அங்கே எல்லாம் உயிர்ப்பிக்கல் எப்போ உண்டாகணும்? நீங்கள் சந்தோஷமாக இருக்கும்போது. ஒன்று தெரியுமா, நீங்கள் சந்தோஷப்படும் போது ஆவியானர் ஓஹோன்னு உங்கள் மேலே இறங்குகிறார். மகிழ்ச்சியாக நீங்கள் இருக்கணுங்கிறதுக்காகவே ஆவியானர் இறங்குறார். நீங்கள் மகிழ்ச்சியாக மாறும்போதும் ஆவியானர் இறங்குகிறார். தொடர்ச்சியாக கவனிங்க, மரித்து போன பகுதிகளை எப்படி அவர் உயிர்ப்பிக்கிறார்னு நான் சொல்கிறேன். நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கும் பொழுதெல்லாம் அங்கே ஒரு உயிர் மீட்சி உண்டாகுது, உயிர்ப்பீப்பு உண்டாகிறது. உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா, யவீரனுடைய மகள் மரித்து போனால் இயேசு சொல்கிறார், அவள் நித்திரையாக இருக்கணும்னு எல்லாரும் தாரை ஊதுகிறவர்கள் எல்லாருமே சிரித்தாங்களாம். எல்லோரும் சிரிக்கிறாங்க. அங்கே ஒரு அட்மாஸ்பியர் பார்த்திங்கன்னா மரண விடுமாதிரி, எல்லாம் மகிழ்ச்சின்னு விடுமாதிரி இருக்குது. அப்புறம் எல்லாரையும் வெளியே அனுப்பிட்டு பேதுரு, யோவான், யாக்கோபு 3 பேரை மாத்திரம் வச்சுட்டு பிள்ளையினுடைய அப்பா அம்மா வச்சுக்கிட்டு இவர் என்ன பண்ணுறாரு, அந்த பிள்ளைய தலித்தாகுமி சிறுபொண்ணே எழுந்துரு, தேவன் சிரிக்க வச்சுட்டு நகைக்க வச்சுட்டு அந்த அட்மாஸ்பியர் பார்த்திங்கன்னா ஒரு நகைப்பின் மண்டலம், வந்து உயிர்ப்பிக்கும் மண்டலம். சபையில் என்ன இருக்கணும் அப்படின்னா மகிழ்ச்சி தான் அதிகமாக இருக்கணும். சில நேரம் துக்கம் தாங்காமல் வாரம் முழுதும் அழுகிறோம், சபையில் சில நேரம் அழுகிறோம். ஆண்டோடைய அன்பை நினச்சி அழுதான் தவறல்ல. ஆனால் ஆண்டவருடைய அன்பை நினச்சி மகிழ 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 பார்த்திங்கன்னா அங்கே உயிர் மீட்சி உண்டாகிறது. அங்கே செத்துப்போன பகுதிகள், செத்துப்போன அந்த சிறுவன் உயிரோடு எழும்புகிறார். அதுக்கு முன்னால் பார்த்திங்கன்னா தேவன் அங்கே ஒரு மகிழ்ச்சியை கட்டளை எடுக்கிறார். நீங்கள் எப்பப்பெல்லாம் ஆபிரகாமோடு தேவன் பேசினாரோ அப்போல்லாம் சாரால் நகைத்தால் ஆபிரகாம் நகைத்தான்னு போட்டிருக்கு. அப்போ தேவனுடைய அட்மாஸ்பியர், தேவனுடைய பிரசன்னம் என்றாலே அங்கே மகிழ்ச்சி தான். அப்போ அருமையான தேவனுடைய கர்த்தருக்குள் கர்த்தர் செய்த நன்மைகளை சொல்லி சொல்லி அவருடைய அன்பை நினச்சி நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கும்போது, சிரிப்பு இருக்கும்போது, ஆடி பாடி துதிக்கும் பொழுது, கொண்டாட்டம் உண்டாகும் பொழுதெல்லாம் கொண்டாடுகிற சபையில் ரெஸ்டரேஷன் மாத்திரமல்ல, ரெசரக்ஷன். மரித்து போன பகுதிகள், ஒருவேளை மரித்து போன சொத்து சுகங்கள் கூட உயிர்ப்பிக்கப்படும். மரித்து போன மகிழ்ச்சி, மரித்து போன முகக்கலை ரொம்ப முக்கியம். ஆண்டோடைய பிள்ளைகளுக்கு முகக்கலை ரொம்ப முக்கியம். தானியேல், அவங்க சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அவங்க வந்து நான்வெஜ்ஜு சாப்பிடாட்டில் முகம் கலையுள்ளதாக இருந்துச்சான். மகிழ்ச்சினால் உண்டாகிற, ஏன்னா மன மகிழ்ச்சி முகமலர்ச்சியே தரும். ஸோ இதை பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளை, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருங்க. அவர் உங்களை நேசிக்கிறார், அவர் உங்களை கைவிடலை, அவர் உங்கள் மேலே பிரியமாக இருக்கிறார். அப்பா உங்களை உயிருக்கு உயிராக நேசிக்கிறார். ஆகவே அவர் உங்களை விட்டு விலகாமல் கைவிடாமல் இருக்க நன்றி சொல்லி பழகுங்க. உங்கள் வாழ்க்கையில் மரித்து போன பகுதிகள், நம்பிக்கை இழந்த பகுதிகள் எல்லாம் மறுபடியும் உயிர்ப்பிக்கப்படும். உங்கள் தலையை நிமிர பண்ணுவார், உங்கள் தலையை அவர் என்ன செய்வார், உயிர்ப்பிப்பார். ஆகவே ஜீவன் மகிழ்ச்சியில் அதிகமாக இருக்குது. கர்த்தருடைய ஜீவனை பெற்று ஆளுகை செய்யுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ.